கிரிமினல் குற்றச்சாட்டு உள்ள அமைச்சர்களை தகுதி நீக்கம் செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. குற்ற பின்னணி கொண்டவர்களை மத்திய அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என்று மனோஜ் நரூலா என்பவர் உச்சநீதிமன்றத்தில் கடந்த 2004 மனு தாக்கல் செய்தார். அப்போதைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் அமைச்சராக பதவி வைத்த லல்லு பிரசாத் யாதவ், முகமது தஸ்முலுதீன், ஜெயபிரகாஷ் யாதவ் ஆகியோரை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என்று மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இந்த மனு அப்போது தள்ளுபடி செய்யப்பட்டது. பின்னர் நாட்டின் 5 மூத்த நீதிபதிகளின் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் இந்த மனுவை இன்று விசாரித்த 5 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அரசியல் சட்ட அமர்வு பெஞ்ச் கிரிமினல் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அமைச்சர்களை தகுதி நீக்கம் செய்ய மறுப்பு தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. குற்ற பின்னணியில் விசாரணையை எதிர்கொண்டு உள்ளவர்கள் அமைச்சர்களாக நியமிக்கப்பட மாட்டார்கள் என்ற எதிர்பார்ப்பை தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் குற்ற பின்னணி உடையோரை அமைச்சராக்குவது குறித்து பிரதமர் மற்றும் முதலமைச்சர்கள் முடிவு செய்யலாம் என்று கூறியுள்ளது. இதேபோல் குற்ற பின்னணியில் உள்ளவர்களை மத்திய அமைச்சரவையில் சேர்க்கக்கூடாது என்று பிரதமர் மற்றும் மாநில முதலமைச்சர்களுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை வழங்கியுள்ளது. காசாவில் நீண்டகால போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் சம்மதம் தெரிவித்துள்ளதால் காசா பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காசா முனையை ஆளுகிற ஹமாஸ் இயக்கத்தினரும் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் இடையே கடந்த ஜூலை 8 போர் மூண்டது. இந்த சண்டையில் 2000 மேற்பட்ட அப்பாவி குழந்தைகள் மற்றும் பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டனர். இந்த சண்டையை நிறுத்த ஐநா சபை மற்றும் எகிப்து அரசு பல்வேறு பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்தன. இதன் அடிப்படையில் அவ்வப்போது தற்காலிக போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இதனிடையே அமெரிக்காவின் முழு ஆதரவுடன் எகிப்து தலையீட்டின் பேரில் தற்போது நீண்டகால போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் இயக்கம் சம்மதம் தெரிவித்துள்ளது. இந்த தகவலை பாலஸ்தீனத்தின் சார்பில் அதன் அதிபர் மஹ்மூத் அப்பாஸும் இஸ்ரேல் சார்பில் அந்நாட்டின் செய்தி தொடர்பாளர் மார்க் ரெஜிவும் தெரிவித்துள்ளனர். நீண்ட நாள் போர் நிறுத்த தகவலை தொடர்ந்து காசா முனையில் மக்கள் வீதிகளில் இறங்கி கொண்டாடி வெற்றி ஊர்வலம் நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த போர் நிறுத்தத்தை ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன் வரவேற்றுள்ளார். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சார்பில் சென்னையில் பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். நோன்பு பெருநாள் முடிவடைந்ததை முன்னிட்டு பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் சார்பில் பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சார்பில் சென்னையில் பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய தமிழ் தேசிய விடுதலை இயக்க தலைவர் தோழர் தியாகூர், பாஜக அரசு காங்கிரஸ் அரசின் தொடர்ச்சி போலவே செயல்பட்டு வருவதாகவும் தற்போது நாம் முன்னோக்கி போவதற்கு பதிலாக பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சி குறித்து மூன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அமைப்பின் தலைவர் இஸ்மாயில், மோடி பிரதமராக ஆகியிருக்கும் இந்த சூழ்நிலையில் சிறுபான்மையினர் மற்றும் தலித்துகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இவ்வேளையில் இவற்றை எவ்வாறு சமாளிப்பது என விவாதித்ததாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், இந்திய தௌஹீத் ஜமாத்